வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். தேர்வில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். மரபியலின் தந்தை என்ற சிறப்பு பெயரில் அழைக்கப்படுபவர் கிரிகோர் மெண்டல் ஆவார். தமிழ் திறனாய்வின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வாவேசு ஐயர். வணிக மொழி என்று அடைமொழியிட்டு அழைக்கப்படும் மொழி ஆங்கிலம். காதல் மொழி என்று அடைமொழி பெயரால் அழைக்கப்படும் மொழி பிரெஞ்சு மொழி. இசைமொழி என்ற அடைமொழி பெயரால் அழைக்கப்படும் மொழி இத்தாலி மொழி. சட்டமொழி என்னும் அடைமொழி பெயரால் அழைக்கப்படும் மொழி கிரேக்க மொழி. கவிதை மொழி என்னும் அடைமொழி பெயரால் அழைக்கப்படும் மொழி உருது மொழி. பக்தி மொழி என்னும் அடைமொழி பெயரால் அழைக்கப்படும் மொழி தமிழ் மொழி. விடுதலை கவி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் காசி ஆனந்தன். தமிழ்வாணன் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் எழுத்தாளர் வே ராமநாதன். வரகவி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் காசிம் புலவர். இலக்கண கோடரி என்னும் பட்டப்பெயரால் போற்றப்படுபவர் இப்ராஹிம் புலவர். சீனாவின் வள்ளுவர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் கன்ஃபியூசஸ். பண்டைய பெர்சியர்களால் தங்கப்பழம் என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்டது வாழைப்பழம். கடிகாரத்தின் தந்தை என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் கலிலியோ. வழிப்போக்கன் என்னும் புனைப்பெயரை கொண்டிருந்தவர் பாரதிதாசன். தமிழ் மாலை என்னும் அடைமொழி பெயரால் அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகளார். கிண்டல்காரன் என்னும் புனைப்பெயர் கொண்டு எழுதியவர் பாரதிதாசன். தமிழ் பேரவை செம்மல் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் மாப்பா பெரியசாமி தூரன். அடுத்த வீட்டுக்காரன் என்னும் புனைப்பெயரில் எழுதியவர் பாரதிதாசன். புவியர்கோன் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். அண்ணாவியார் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் வேதநாயக சாஸ்திரி. தமிழ்த்தேனி என்னும் சிறப்பு பெயரால் போற்றப்படுபவர் கல்கி. தமிழ் குடிமகன் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் சாத்தையா. சர்தார் என்னும் அடைமொழி பெயரால் அழைக்கப்படுபவர் வேதரத்தினம் பிள்ளை. தமிழ் வளர்த்த தென்னவன் என போற்றப்படுபவர் அதிவீர ராமபாண்டியன். தென்னிந்திய இசையின் தாய் என்னும் அடைமொழி பெயரால் அழைக்கப்படுபவர் காரைக்கால் அம்மையார். பேனா மன்னர் என்ற அடைமொழி பெயரால் அழைக்கப்படுபவர் கல்கி. தமிழ்கடல் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் ராய் சொக்கலிங்கம். நன்றி.